அவன் கிரிக்கெட் விளையாடுறதே ஃபன்னி தான். கிரிக்கெட் விளையாடல அவன் வர ஒரு சைக்கிள் வந்து அதோட ஃபன்னி. ஒரு நாள் வந்து எங்களுக்கு உடம்பு சரியில்லைனாலும் இல்லைனா என்ன எப்படி இருந்தாலும் ஒரு தாயாக இருந்து எங்களை பார்த்துக்கிட்ட ஒரு கிழவி தான் எங்கள் தாய் கிழவி. அவங்கள எல்லாரும் தலை தலை தலைன்னு தான் சொல்லுவோம். இட்ஸ் எ வெரி குட் ஃபேமிலி அண்ட் வி ஆர் ஸோ ஹாப்பி தட் ரெண்டு பேரும் ஒன்றா ஒர்க் பண்ணுறாங்க. கொலீக்ஸ் ரெண்டு பேரும் இப்போ ஃபேமிலியாக இருக்கிறாங்க. இங்கு மணமகளின் தந்தை நட்பையும் வாழ வைத்திருக்கிறார், தன் மகளையும் வாழ வைத்திருக்கின்றார். அதை நம்ப முடியல எங்களால். இன்றைக்கும் வந்து ஸ்நாக்ஸுக்கு எல்லாத்துக்கும் அடிச்சுட்டு மார்க்ஸ் கம்மியாக வாங்கினா ஒருத்தர் ஒருத்தர் சண்டை போட்டு சொல்லி கொடுத்துட்டு அதுதான் ஞாபகம் வருது. பர்டிகுலர்லி சொல்ல போனால் மனோகரன் வந்து எனக்கு வந்து கலிகு அப்படிங்கிறத விட ஒரு ஒரு படி மேலே போய் என்னுடைய பெரிய அண்ணனை தான் நான் பார்க்குறேன். ஹார்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ். இப்போ தான் வந்து நம்மலாம் சேர்ந்து விளையாடின மாதிரி இருக்குது, ஆனால் கல்யாணம் ஆக போகுது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ இருக்கிற சந்தோஷம் வந்து எப்பயும் இருக்கணும் உனக்கு. ஹாப்பி மேரிட் லைஃப். ஜெயந்தி அக்கா சொல்கிறாங்க ஹாப்பி மேரிட் லைஃப். பாட்டி ஹாப்பி வீமா ராகவி ஃப்ரீகா உண்டாலா ஏமே. ஓகே தேங்க்யூ. பொண்ணோட அப்பா மாப்பிள்ளையோட அப்பா ரெண்டு பேருமே எங்களுக்கு ஒரு 30 வருஷமாக கூட ஒர்க் பண்ணுறவங்க, கொலீகு, பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸு. ரெண்டு இப்போ குழந்தைங்களுமே சின்ன வயசுலேருந்து ஃப்ரம் சின்ஸ் ஃப்ரம் பர்த்து எங்களுக்கு நல்லா தெரியும். நல்ல பேரு, நல்ல நீண்ட நெடுங்காலம், நல்ல இல்வாழ்க்கையோடு நிறைஞ்ச செல்வங்களோடு வாழணும்னு நாங்கள் வாழ்த்துகிறோம். உங்களையும் வாழ்த்துமாறு வரணவங்களையும் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. பெஸ்ட் விஷஸ் டு ஹரி பிரதீப் அண்ட் ராகவி. விஷ் யூ ஹாப்பி மேரிட் லைஃப். ஏ ஐ எம் எழிலன். ஐ எம் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் மனோகரன் அண்ட் மிஸ்டர் மோகன். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமாக அவங்கள தெரியும். எனக்கு அவங்க ஃபேமிலியும் தெரியும், மோகன் சார் அவங்க ஃபேமிலியும் தெரியும், மனோகரன் சார் ஃபேமிலியும் தெரியும். இட்ஸ் எ வெரி குட் ஃபேமிலி அண்ட் வி ஆர் ஸோ ஹாப்பி தட் ரெண்டு பேரும் ஒன்றா ஒர்க் பண்ணுறாங்க. கொலீக்ஸு ரெண்டு பேரும் இப்போ ஃபேமிலியாக இருக்கிறாங்க. On behalf of CVID, we wish them all the very best in the future endeavors. வணக்கம். என் பேர் கோபி செல்வகுமார். சிவிஆர்டியில் ஒர்க் பண்ணுறேன். எனக்கு மனோகர் சாரும் மோகன் சாரும் கிட்டத்தட்ட ஒரு 23 வருஷமாக எனக்கு தெரியும். அவங்க பார்க்குறதுக்கு ரொம்ப பழகிறதுக்கு ரொம்ப இனிமையானவங்க, ரொம்ப நல்ல குணம் படித்தவங்க. அவங்களுடைய மேரேஜுக்கு, அவங்களுடைய டாக்டர், அவங்களுடைய சன்னு மேரேஜுக்கு வந்து கலந்துக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி, வணக்கம். அவன் கிரிக்கெட் விளையாடுறதே ஃபன்னி தான். கிரிக்கெட் விளையாடல அவன் வர ஒரு சைக்கிள் வந்து அதோட ஃபன்னி. ஒரு நாள் வந்து சைக்கிளில் ரொம்ப சைக்கிளோட வீல் மட்டும் கழண்டு போச்சு. அதுதான் எனக்கு தெரிஞ்ச அவனோட ஃபன்னி மூமெண்ட்டு. ஸ்கூலில் வச்ச நிக்நேம் வந்து ஹரிஸ் ஆடு. இப்போ வரைக்கும் அது அப்படி தான் நினைக்கிறேன். மேரேஜுக்கே ஒரு வாரம் முன்னாடி தாங்க இன்வைட் பண்ணேன். இதோ ரெண்டு மூணு பேர் இல்லை சொல்லவே இல்லையா. எல்லா குரூப்பும் இருக்கு. இதுக்கு மேல பேசினா அவனுக்கு நல்லது இல்லை. அதனால நாங்கள் இதோட முடிச்சுக்கிறோம். கெமிஸ்ட்ரி நிறைய அடிச்சுக்கிறான். அதனால மிஸ்ஸும் அவன் அடிச்சிருக்காங்க. சண்டை போடுற அளவுக்குலாம் அவனுக்கு பாடி இல்லை. அதனால இதோட போதுஞ்சி. ஹாய் ராகவி. ஸோ ராகவிய வந்து எனக்கு எப்படி தெரியும்னா, நான் ஷெரீஃபா மூலியமாக தான் எனக்கு தெரியும். ஸோ காலேஜில் இவந்தோ நானும் ராகவியும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அப்பப்போ பார்த்துக்கிட்டாலும் அவளுக்கு நான் ராகவின்னு என்றைக்குமே கூப்பிட்டதில்லை. காலேஜில் நான் அவளை கூப்பிட்டது கங்கோத்ரின் தான். ஏன்னா எனக்கு கங்கோத்ரி அவ்வளோ பிடிக்கும். ஸோ அவளுக்கு கங்கோத்ரின் தான் கூப்பிட்ருக்கேன். தென் நானும் ஷெரீஃபாவும் ஆக்சென்சரில் செலக்ட் ஆகி வி வென் டு ஹைதராபாத். ஸோ ஹைதராபாத்தில் நானும் ராகவி ஷெரீஃபா மூணு பேரும் ஒரே ரூமில் இருந்தோம். ஸோ ஹைதராபாத் லைஃப் இஸ் த பெஸ்ட் லைஃப் எவர். இது வரைக்குமே எனக்கு அவள் ராகவி சார் தாய் கேள்வி. அவள் வந்து எங்களுக்கு உடம்பு சரியில்லைனாலும்
இல்லைன்னா என்ன எப்படி இருந்தாலும் ஒரு தாயாக இருந்து எங்களை பார்த்துக்கிட்ட ஒரு கிழவி தான் எங்கள் தாய் கிழவி ராகவி. அண்டு பெஸ்ட்டு மூமெண்ட்னா நான் இது வரைக்கும் ராகவியோட சேர்ந்து பண்ணது பெஸ்ட் மூமெண்ட் நானும் ராகவியும் மைசூருக்கு பிடிச்ச பஸ்ஸு. அந்த மாதிரி ஒரு பஸ்ஸு நாங்கள் பிடிச்சதே கிடையாது. ஓ ட்ராவலில் வந்து இந்த படத்தில் காட்டுற மாதிரி ஆட்டோவுக்கு பின்னாடி பஸ்ஸுக்கு பின்னாடி ஆட்டோலலாம் சேஸ் பண்ணி அப்படியே பேகெல்லாம் தூக்கி போட்டு உள்ளே போனோம். So that is one epic incident. And Raghavi, I'm very, very, very happy for you. And this wedding, and idukaga nama romba olachitom. So romba sutitom. And I really wish your amazing married life ahead. All the best, babe. I will really miss you. Miss you a lot. So nanu Raghavi, we are friends since 6th standard. So naanga vandu around 14 years onna da irukom. ஸோ சின்னதுலேருந்து இப்போ வரைக்கும் லைக் எல்லாத்துலேயும் ஒன்றா இருந்திருக்கோம். ஸோ வி நோ ஈச் அதர் வெரி வெல், மோர் லைக் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். பட் வி ஆர் ரியலி ஹாப்பி ஃபார் ஆர் உங்கள் ரெண்டு பேரும் வெரி குட் பேர். அண்ட் ஆண்டி அங்கிளுக்கு வி ஆர் லைக் ரொம்ப பர்சிஸ்டண்ட்டாக இருந்து தே ரியலி மேட் இட் ஹேப்பன். திஸ் வெட்டிங் இஸ் ஹேப்பனிங் லைக் இன் அ வெரி பிக் வே. அவங்களுக்கு பரதநாட்டியத்தில் வந்து 3 இயர்ஸ் இருக்கும்போது அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அதன் பிறகு அவங்களுக்கு நிறைய ஆர்ட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ரெண்டாவது அவங்களுக்கு எல்லோரும் கூட லிங்க் ஆகிறது ரொம்ப பிடிக்கும். மீன்ஸ் எல்லோரும் கூட மிங்கிள் ஆகி ரொம்ப ஒரு என்ன சொல் ஒரு ரொம்ப ஒரு குழந்தைத்தனமாக ஜாலியாக இருப்பாங்க. ஸோ அதுதான் மாப்பிள்ளை பற்றி சொல்லலன்னா அவர் எனக்கு பக்கத்துலேயே இருந்து வளர்ந்தவர், அதனால் பிரச்சனையே இல்லை. ஸோ குட், தேங்க்யூ. சுசிலா மேமுடைய மகளுடைய கல்யாணத்துக்கு வந்தது எனக்கு ரொம்ப 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 மகிழ்ச்சியாக இருக்கிறது. அவங்க எங்களோட டிபார்ட்மெண்ட்டில் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாங்க. அவங்கள எல்லாரும் தலை தலை தலைன்னு தான் சொல்லுவோம். ஸோ எனக்கு இந்த கல்யாணத்தில் வந்து உள்ளம்லாம் அப்படியே ரொம்ப பூரிச்சு போயிருக்கு. மிக்க சந்தோஷம். ஹாய், திஸ் இஸ் ஷோபனா. ஐ ஆம் ஃப்ரம் அலகாபாத் பேங்க். மாப்பிள்ளையோட ஆஃபீஸ்லேருந்து நான் வந்திருக்கேன். இஸ் அ வெரி குட் ஸ்டாஃப். I am working along with him for the past 1.5 years. He is a very good worker. Junior ah irundhalo avar senior vida nalla work panuvaru. Now engalukku netha da information kadachathu that he is going to get transferred to other branch. We wish him all the best. Very happy married life. இன்று மனநாள் காணும் மேவிடும் ஹரி பிரதீபோடு மிளிர்ந்திடும் ராகவி சேர பூவிதழ் தேனால் வாழ்த்தும் புது புனல் ஒளியால் வாழ்த்தும் காவிய சுவை போல் வாழ கனிவுடன் வாழ்த்துகின்றோம். ஐ எம் கே சிவகுமார், சயின்டிஸ்ட் ஆஃப் இந்தியா, டிஓ சிவிஆர்டி, மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் ஆவடி. மைசெல்ஃப் மோகன் மனோகர், அதாவது பொண்ணோட அப்பா பையனோட அப்பா ரெண்டு பேருமே ஒரே ஆஃபீஸில் பாஸ்ட் 30 to 35 இயர்ஸாக ஒர்க் பண்ணுறோம். குவார்ட்டர்ஸ்லேயே இருந்ததுனால எல்லா குழந்தைங்களும் ஒருத்தருக்கொத்தர் வந்து நல்லா தெரியும். சின்ன குழந்தையிலேருந்து நாங்கள் தூங்க வச்சுருக்கோம், அந்தளவுக்கு நல்ல பழக்கம் எங்களுக்கு. இப்போ ஹரி பிரதீப் வந்து பேங்க்கில் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களும் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு பேங்க்கில் இருக்காங்க. அதே போல் பொண்ணு ராகவி பார்த்திங்கன்னா அந்த ரொம்ப சின்ன குழந்தையில இந்துன்னு பேர் வச்சோம், அப்புறம் ராகவி அப்படிங்கிறது ரொம்ப பிடிச்சி போச்சு அந்த பேர். அவளுக்கு குட்டி பாப்பாலேருந்து நல்லா தெரியும், நல்ல டேலண்டட் கேர்ள். அதனால் ரெண்டு பேரும் என்னுடைய குழந்தைங்க மாதிரி தான். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறது. தேங்க்யூ. நான் இந்த பொண்ணோட அம்மா சுசியோடைய கொலீக் நான். கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறோம். படிக்கிறதுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அவங்கள நான் யூனிவர்சிட்டிஸில் மீட் பண்ணியிருக்கேன். ஆனால் ரொம்ப பழக்கம் கிடையாது. இங்கே வேலைக்கு வந்த பிறகு சுசியோடைய ஒரு ரிலேஷன் வந்து கிடச்சிது. ரெண்டு பேருமே வந்து சுசி வந்து ரொம்ப அமைதியாக இருக்கக்கூடியவங்க. ஒர்க்கெல்லாம் வந்து ரொம்ப சின்சியராகவும் ஹானஸ்டாகவும் வந்து பண்ணக்கூடியவங்க. இந்த ஈவெண்ட் வந்து எங்களுடைய டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே வந்து எங்களுடைய ஃபேமிலி ஈவெண்ட் போலவே வந்து நாங்கள் எல்லோருமே அப்படி தான் ஃபீல் பண்ணுவோம். ஆல்மோஸ்ட் எங்களுடைய டிபார்ட்மெண்ட்லேருந்து காலேஜிலேருந்து எல்லோருமே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் வீட்டு பொண்ணு கல்யாணத்தை போலவே நாங்கள் வந்து இதை வந்து ஃபீல் பண்ணுறோம். முனைவர் தமிழ்ச்செல்வி, ராணிமேரி கல்லூரி. மணமகளின் குடும்பம்தான் எனக்கு இங்கு தெரிந்த குடும்பம். ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேலாக நட்புரிமையால் நாங்கள் பழகி வந்திருக்கிறோம். அந்த நட்புரிமை இந்த நாள் வரை தொடர்கிறது.
அந்த இனிய அந்த மணமக்கள் மிகச்சிறந்த இல்லறத்தை வழிவிட்டு இன்று திருமண வாழ்க்கையிலே ஒன்று சேர இருக்கிறார்கள். அதை கண்டு என் உள்ளம் மகிழ்வெழுதுகிறது. மணமக்கள் பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும், தமிழ் மொழி போல் இளமையாய் தொன்மையாய் வளமையாய் வாழ வேண்டும் என்பது என் வாழ்த்து. அழகான பூத்திருக்கின்ற கன்னங்கள், அந்த கன்னங்களோடு சேர்ந்த ஒரு புன்னகை, புன்னகையிலே ஒரு அறியாமை, வயதுக்கேற்ற அந்த அறியாமையோடு அவள் அத்தையாக என்னை நினைத்து என்னிடம் பேசுகிற பொழுது இந்த பெண் சிறந்த இல்லறத்தை காண வேண்டும் என்ற ஆவல் எனக்கு இருந்தது. அதை போன்றே அழகான மணமகன் அவர்களுக்கு கிடைத்திருக்கின்றது. மிகச்சிறந்த நற்பேர் எனவே கூறுவேன். பிறகுதான் தெரிந்தது மணமகளின் தந்தையினுடைய நட்பு, நண்பருடைய மகளே இங்கு அவர்களுக்கு மருமகனாக வாய்க்கப்பெற்றமை சிறந்த பேராகத்தான் கருதுகிறேன். மணமகன் தந்தை இவருக்கு நட்பு ரீதியில் அறிமுகம், அந்த அறிமுகம் இன்று சொந்தமாக உறவாக வருவது சிலருக்குத்தான் வாய்க்கும் நட்பு அத்தகையது. இங்கு மணமகளின் தந்தை நட்பையும் வாழ வைத்திருக்கிறார், தன் மகளையும் வாழ வைத்திருக்கின்றார். மணமக்கள் நீடூழி வாழ வேண்டும். வாழ்க வாழ்க வாழ்க. நன்றி. பிரதரை பற்றி சொல்லணும்னா என்ன சொல்கிறது, நல்ல மாதிரி அந்த மாதிரிலாம் சொல்லணும். நாங்கள் சண்டை போட்டது இதெல்லாம் தான் எனக்கு ஞாபகம் வருது. ஐ மீன் லைக் நாங்கள் ரெண்டு பேரும் எலியும் பூனையும் தான் இருந்தோம். இப்போ வந்து இவ்வளோ தூரம் அவனுக்கு கல்யாணம் போகுதுன்னு நினச்சாவே எனக்கு என்ன சொல்கிறது, அதை நம்ப முடியல எங்களால். இன்றைக்கும் வந்து ஸ்நாக்ஸுக்கு எல்லாத்துக்கும் அடிச்சுட்டு மார்க்ஸ் கம்மியாக வாங்கினா ஒருத்தர் ஒருத்தர் சண்டை போட்டு சொல்லி கொடுத்துட்டு அதுதான் ஞாபகம் வருது. அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, நல்லபடியாக அவங்க மேரிட் லைஃப் வந்து லீட் பண்ணும். ஹரி அண்ட் ராகவிக்கு ஹாப்பி மேரிட் லைஃப் அண்ட் என்ஜாய் யுவர் வெட்டிங் லைஃப். ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்து ஹாப்பியாக இருக்கணும், அதுதான் என்னோட விஷ். மனோகர் வந்து இஸ் அ வெரி ஆக்டிவ் ஜாயின்ட் அஸ் அ ஸ்டாஃப் அண்ட் யூ பிகம் அ டெக்னிக்கல் ஆஃபீஸர். டெக்னிக்கல் ஆஃபீஸர் ஏ ஆனார், பி ஆனார், சி ஆனார். என்னோடய ப்ராஜெக்ட்டுக்கு எல்லாம் அவர் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். எல்லா ப்ராஜெக்ட்டுக்கும் எனக்கு கூட இருந்து ஹெல்ப்ஃபுல்லானார். ட்ரையலுக்கு போகும்போது கூட வருவார். ரொம்ப வெரி வெரி ஆக்டிவ் பர்சன். சில ப்ராஜெக்ட் வேணுங்கிற ஐட்டம்லாம் ஆப்லோட் பண்ண சில இண்டஸ்ட்ரிக்கு கொடுப்போம். இவர் போய் கோஆர்டினேட் பண்ணி அந்த இப்போ காம்பரன்ஸ்லாம் கரெக்டாக ரெடியாக இருக்கான்னு பார்த்துட்டு செக் பண்ணி கரெக்ட் டைமுக்கு இவர் அரேஞ்ச் பண்ணுவார். ஸோ வெரி எஃபிஷியன்ட். ஆமாம், வெரி எஃபிஷியன்ட் பர்சன். போத் மோகன் அண்ட் மனோகரன், தே ஒர்க்ட் வித் மீ. மனோகரன் மோகன் ரெண்டு பேருமே எங்கிட்ட தான் ஒர்க் பண்ணாங்க. போத் ஆர் வெரி ஆக்டிவ். தே கான்ட்ரிபியூட்டட் அ லாட் for my project. So I wish their children a very happy married life. Let God bless them and give them all the all necessary requirement for the couple. So I'm extremely happy to attend this function. இது ஒரு கொஞ்சம் வித்தியாசமான கல்யாணம். நார்மலாக வந்து பொண்ணும் பையனும் ஒரே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணி லவ் பண்ணி மேரேஜ் பண்ணுவாங்க. அதுக்கு காரணம் வந்து என் பொண்ணும் என் மருமகனும் ரெண்டு பேருமே ஒரே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணி நான் கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேன். பட் இந்த கல்யாணம் என்னென்னா, இந்த மிஸ்டர் மனோகரன் மிஸ்டர் மோகன் ரெண்டு பேருமே வந்து என் செக்ஷனில் ஒர்க் பண்ணிவிட்டு எங்கிட்ட தான் இருந்தாங்க. பர்டிகுலர்லி சொல்லப்போனால் மனோகரன் வந்து எனக்கு வந்து கலிகு அப்படிங்கிறத விட ஒரு படி மேலே போய் என்னுடைய பெரிய அண்ணனாக தான் நான் பார்க்குறேன்.
என்னோடய நல்லது கெட்டது எல்லாத்துலேயுமே கூட இருந்து ஹெல்ப் பண்ணி என்னை ஒரு நிலைமை கொண்டு வந்தேன்னா அது மனோகர் தான் காரணம். இது நான் சின்னது வந்து ஒரு சின்ன கை மாதிரி தான் நான் அவருக்கு பண்ணுறேன். அதே போல் ஹரியும் வந்து இன்ஜினியரிங் படிக்கும்போது நிறைய நாலேஜ் கெயின் பண்ணணும் வந்தான், நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்கேன் நான் ஹரிக்கு. சப்சிக்வெண்ட்டாக கொஞ்சம் நாள் பொறுத்து அவன் வந்து இன்ஜினியரிங் டொமைனுக்கு சரியில்லை அங்கிள் அப்படின்னா நான் மனோகர் சாரை உட்காந்து நிறைய பேசி டிஸ்கஸ் பண்ணி அப்புறம் ஈ வாண்டட் டு மைக்ரேட் டு அட்மின் சைடு. ஸோ அதனால் சாரி பேங்கிங் சைடு, அதனால் இன்னும் வரி இந்த பேங்கிங் செக்டர். சிம்லர்லி ராகவி வந்து நான் மனோகர் மோகன்கிட்ட பார்த்த அதே குவாலிட்டி தான் நான் மோகன்கிட்டவும் பார்த்தேன். மனோகருக்கும் மோகனுக்கும் இந்த வித்தியாசம் நிறைய ஒன்றுமே கிடையாது. கொஞ்சம் ரெண்டு பேருமே சாஃப்ட் நேச்சர், ரெண்டுமே அவுட் ஸ்போக்கன். அதே போல் வந்து அவங்க மிஸ்ஸஸ் மோகன் வந்து ரொம்ப ஒரு ப்ரொஃபஸர், ரொம்ப ரொம்ப ஹைலி மெச்சூர்ட் பர்சன். ஸோ அவங்களோட டாட்டர் ராகவியும் ஹரியும் மேரேஜ் பண்ணதில் நான் சந்தோஷப்படக்கூடிய முதல் ஆள் நானும் தான். ரெண்டு பேருக்கும் சேர்த்து இந்த தருணத்தில் ஒரு நல்ல நல்வாழ்த்து சொல்றதோட ஐ விஷ் தம் ஆல் த பெஸ்ட் அண்ட் த ஃபியூச்சர் டேஸ் டு அஹெட். லெட் தம் ஸ்டே பிளஸ்ட். லெட் காட் கிவன் ஆல் த மைட்டி பவர் டு தம் அண்ட் பெஸ்ட் விஷஸ் தம். தேங்க்யூ.